ஹலோ குட் ஈவினிங் ஹை கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய வீடியோஸ் மட்டும் தான் என்னோடய பெட்ஸ் போட்டுருந்தீங்க லைக் இது என்னோடய லேபர் டாக் அவர் பேர் வந்து மாயா மாயாசிக்கே அவன் கூட பார்த்தேன் ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் இது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் நான் செஞ்ச தப்பை மட்டும் செய்யக்கூடாது இப்போ இந்த வீடியோஸ் போடக்கூடாது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் பேசுகிறதா இருக்கும் மீன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு பப்பி எடுத்தேன் நம்ம பப்பி எடுத்தவொடனே நிறைய ஃபுட் ஃபீல் பண்ணுறோம் அதனால நிறைய ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜிலேருந்து எல்லாமே வரக்கூடும் ஒரு பப்பிக்கு ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கரெக்டான ஃபுட்ஸ் கொடுங்க டைமுக்கு ஃபுட்ஸ் கொடுங்க நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை டாக்ஸ்க்கு அதுவே தெரியும் தே ஆர் வெரி ஷார்ப் மைண்டு அவங்க வந்து உங்களை அந்த டைமுக்கு அவங்க அலாரம் கொடுக்குற மாதிரி கட்டுவாங்க ஸோ அது கரெக்டான ஃபீட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ப்ரைவேட் டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் கோ டு அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லைக் விச் உங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் கிடைக்கும் நல்ல ரெக்கவரி கிடைக்கும் டாக்ஸ்கிட்டேருந்து ஸோ அது ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் நான் ஸ்கில் எனர்ஜி வரும்போது நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா லைக் ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ அப்படின்னு சொல்லி சீரியஸான இஷ்யூ தான் பட் ரெமெடி எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கிடச்சிது லைக் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அது ஒரு நல்ல விஷயம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பெருசாக ட்ரீட்ஸ்லாம் கொடுக்குறதுல லைக் பெடிமி அதெல்லாம் இனிஷியலாக கொடுத்தேன்னா அதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன் லைக் நான் இட்லி இடியாப்பம் ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்குறேன் கேரட் சுண்டைக்கிழங்கு கொடுக்குறேன் வீக்லி ஒன்ஸ் ஒரு மட்டன் கொடுக்குறேன் லைக் மட்டன் கொடுக்குறேன் எக் கொடுக்குறோம் எக் வந்து ரெகுலராகவே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டேன் லைக் இப்போ 9 மந்த்ஸ் இருக்கேன் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த்ஸில் எப்படி இருந்தான்னு போட்டுருக்கேன் 45 டேஸில் எப்படி இருந்தால் போட்டிருக்கேன் 10 மந்த்ஸில் எப்படி தான் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு டிப்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்